ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சில நேரத்தில் சில மனிதர்கள். உண்மையை சொல்லணும்னா ஒரு இம்ப்ரெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம் இந்த மூவி. நம்ம வாழ்க்கையில் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், புவர் ஃபேமிலி, ஹை கிளாஸ் ஃபேமிலி, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை வாழ்கிற எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் 1008 கருத்துக்கள் இதில் சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்கன்னாலே ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்டான வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ் தீர டீ குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறது தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 99% பசங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன் நிறைய பேரை, வேலை இல்லாமல், வீடு இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. சேம் இந்த ஹை கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு அடமெண்டா, இந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான மக்களையும் மொத்தமாக ஒரு இன்சிடெண்ட்டில் கனெக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சொல்ல வர கருத்தை ஒரே இன்சிடெண்ட்டில் ஒரு படமாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மஸ்ட் வாட்ச் மூவின்னு கூட சொல்லலாம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நாசரை காமிக்கிறாங்க. ஒரு 60+ ஓல்டு மேனாக நாசர் வராரு. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தை வந்து மொத்தமாக கனெக்ட் பண்ணியிருக்கதே நாசர் தான். அவரோட ரோல் தான் இந்த மொத்த படமேன்னு கூட சொல்லலாம். ஓப்பனிங் சீன்லேயே நாசர் வந்து எழும்பி அவர் பாட்டுன்னு நடந்து பால் வாங்க போகிறாரு. ஒரு 60+ ஆர்டினரி ஓல்டு மேன், அவரால் நார்மலாக நடக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து அப்படி நடந்து பால் வாங்க போகிறாரு. போகிறப்ப வழியில் இருக்க எல்லாருமே அவரோட பையனோட பெருமையை பற்றி பேசுகிறாங்க. நாசரோட பையனோட பெருமை, ரொம்ப நல்லவன் வல்லவன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்க அப்படியே அவங்கவுங்க பசங்களையும் திட்டுறாங்க. அப்போ நாசரும் அட்வைஸ் பண்ணுறாரு. ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க அவரோட பையனுக்கு. இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, அவர் பையன் யாரு, உண்மையாகவே அவ்வளோ நல்லவனா, இந்த சந்தேகம்லாம் எனக்கும் முதல்ல இருந்துச்சு. அங்கே தாங்க சீனே இருக்குது. இவர் தான் நம்ம ஹீரோ. நாசரோட பையன் தான் நம்ம ஹீரோவாக படத்தில் வராரு. நாசர் ஒரு காமனான ஒரு அப்பான்னு கூட சொல்லலாம். காமன் விட கொஞ்சம் அன்காமன்னே சொல்லலாம். ஏன்னா காமனான அப்பாக்கெலாம் கோவம் வரும், நாசருக்கெலாம் கோவமே வரல அந்த படத்தில். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சிடுமூஞ்சி எரிஞ்செரிஞ்சு விழுறாரு. மனசில் பாசம் இருக்குது, அதை சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. எது சொல்கிறதா இருந்தாலும் திட்டுறதும் கத்துறதும் இந்த மாதிரி ஒரு இதில் தான் சொல்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படின்றத கூட கத்தி தான் சொல்கிறாரு. நாசர் காலையில் எழும்பி போகிறப்பவே யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு போகிறாரு. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஆஸ் யூஷுவல் அவங்க தான் ஹீரோயின் கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு ஹீரோயின் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாலும் ஹீரோயின் யாருங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து தான் காமிச்சாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட வேலையை விட்டுட்டு புது வேலையை ஜாயின் பண்ண போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அவரோட கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நினைக்கிறேன். அதை தெளிவாக சொல்லலை, பட் இப்போ பண்ணுற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போறதா தான் இருக்காரு. சோ லாஸ்ட் நாள் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு ஆபீஸ்ல எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காரு. ஹீரோயின் கால் பண்ணி சொல்றாரு, புறப்பட்டு ரெடியாரு, நம்ம வந்து ஆபீஸ் போயெல்லாம் போய் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஹீரோ அங்கிருந்து வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோட அப்பா நாசர் கேக்குறாரு, கல்யாணத்துக்கு கார்டு வைக்கலாம், இன்னைக்கு நல்ல நாள், இந்த வாரம் ஃபுல்லா நல்ல நாள் இல்ல, சோ இன்னைக்கு ஒரு கார்டாவது வச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆகி கத்துறாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம், நான் பிஸியா இருக்கேன், ஆபீஸ் போறேன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்பாவும் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்ற மாதிரி உக்காந்துடுறாரு. அப்படியே அப்பா நம்ம ஹீரோ வந்து கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோயினோட அப்பா வராரு. அப்பா கேக்குறாரு, இந்த மாதிரி நீ நல்ல நாள் கார்டு வைக்கலான்ற மாதிரி உங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன், சொன்னாங்களா அப்படின்னு. அப்படி இருக்கப்பவே நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ண ஹீரோட ஹீரோயினோட அம்மா வந்து அங்க பேசுறாங்க, சரி விடுங்க அப்படின்ற மாதிரி. அங்க நம்ம வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணலாம். நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து மூஞ்சி ஒரு மாதிரி சுழிச்சுக்கிறாங்க. அது ஏங்கிறத நம்ம வந்து பின்னால பாக்கலாம். அதுல ஒரு காரண கதையே இருக்கு. உள்ள போனா ஹீரோயின் கூட அப்பப்ப சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருது. நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த படத்துல வர எல்லாமே ஒரு மாதிரி ஒரு சிடுமூஞ்சி கேரக்டரா தான் வராங்க. அங்க இருக்கப்போ நம்ம ஹீரோட அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி கேக்குறாரு கார்டு வைக்க போலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி கத்ததா செய்யறாரு. அப்போ நம்ம ஹீரோ கத்திட்டு போன வைக்கிறாரு இல்லையா. அப்படியே அவங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஆபீஸ் கிளம்புறாங்க. கிளம்புறப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாரு, நம்ம ஹீரோ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் ஒன்னும் இல்லை, நீ வண்டியேடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அகைன் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் தான் சொல்லலாம். அவங்களுக்குள்ள எது கிடைத்தாலும் சிடு சிடு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தான் வருது. ரொம்ப நேரமா ஆபீஸ் ஆபீஸ்ங்கிறானே, அப்படி என்ன ஆபீஸ் நீங்களும் கேட்கலாம். அது ஆபீஸ் எதுவும் இல்லைங்க, ஒரு மொபைல் ஸ்டோர், சென்னை மொபைல்ஸ்ல வேலை பாக்குறாங்க. சண்டையோட சென்னை மொபைல்ஸுக்குள்ள போன நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் அப்படியே சமாதானம் ஆகுறாங்க. அப்படியே அங்கே ஒரு லவ் சாங் வருது. சாங்கும் முடியுது. சாங் முடிகிறப்போ அப்படியே படத்தோட அடுத்த லீட் ரோல்ஸ் காமிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர், அப்போ சினிமா டேரக்டர், அவரோட ஒரு பையன். அவர் வந்து யூஎஸ்ல நியூயார்க்ல வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படிச்சுட்டு ஃபிலிம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. அவருக்கு வந்து சுத்தமாக அப்பா சொல்றதை கேட்கணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு இல்லை. அப்பா சொல்றதை அவர் எதுலேயுமே கண்டுக்கிறது இல்லை. எல்லாம் தனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வாழ்றாரு. அப்பாவோட செல்வாக்கில் வந்தவன் அப்படின்ற மாதிரி மற்றவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறாரு. இந்த மாதிரி சில நேரம் அவர் சொல்கிறது சரியாகவும் இருக்குது, சில நேரம் அவங்க அப்பா சொல்கிறது சரியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி அவங்க படத்தோட ரிலீஸ் இதாகுது. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து பேசுறதுக்காக நம்ம அவரோட அப்பா, அந்த பையனோட அப்பா வந்து அவரோட ஒரு படத்தோட இதை எடுத்து கொடுக்குறாரு. இத
இதை பார்த்து பேசு அப்படின்னு அவர் அப்படியே அதை டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் பட விழாவுக்கே வர வேணாம், உங்களை நான் இன்வைட் பண்ணல, தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுறாரு. கடுக்கடுன்னு பேசினாலும் அதையே சாஃப்டாக பேசுறாரு, அது ஒரு வித்தியாசமாக இருக்கு அது கேட்கறதுக்கே. அந்த மாதிரி பேசிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு அம்மா, இந்த பையன் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து ஹவுஸ் கீப்பிங்ல ஒர்க் பண்றான். ஸோ இவன் வந்து ஒரு பிலோ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம், ஃபுல்லாக சிகரெட் குடிச்சே தன்னோட டென்ஷனை தீத்துக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எப்போ பாரு சிகரெட் சிகரெட் சிகரெட்னே அவனோட வாழ்க்கையை அழிக்கிறான். ஸோ அங்கே வந்து அவன் ஒர்க் பண்றான் இல்லையா, அந்த ஹோட்டல்லே வந்து மேனேஜர் போஸ்டிங் ஒரு வேக்கன்சி வருது. ஸோ இவன் இவனோட ரிசியூமே அங்கே கொடுத்து வைக்கிறான். திடீர்னு அவனுக்கு அங்கே ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் வருது, இவனும் அங்கே போறான் வேலை கிடைச்சிருன்ற ஒரு நம்பிக்கையில் அவனோட ஜூனியர் பசங்க கிட்ட எல்லாம் சொல்றான், இனிமேல் நீங்க தான் ஹெட் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போனா ரிசியூம் எடுத்து பாக்குறாரு. இன்டர்வியூ எடுக்கிறார் ஒருத்தர், ரிசியூமை பார்த்து அதில் ஃபைவ் லாங்குவேஜஸ் நோன் போட்டிருக்காரு. அவர் தெலுங்குல கேட்கிறாரு, எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா பாத்துப்பியா அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவரால் பதில் சொல்ல முடியல, ஏன்னா அவருக்கு தான் லாங்குவேஜஸ் அவ்வளோ தெரியாது இல்லை, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் மட்டும்தான். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி அந்த மாதிரி அமைச்சிடறாரு. அவரும் அங்கேருந்து டென்ஷன்லாம் வந்துடுறாரு. இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரங்கன்னு சொல்லலாம், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம். யூஎஸ்ல அவர் வந்து ஆன்ஷோர் போறாரு, ஒரு மூணு நாளில் போறாரு. அவருக்கு ஒய்ஃப் ஒரு சின்ன குழந்தை, ஆனால் ஒய்ஃபும் அவரும் பெருசாக சந்தோஷமா இருந்த மாதிரி இல்லை, ஏன்னா ஒய்ஃப் வந்து ஒரு நார்மல் கேரக்டர், இவர் வந்து கொஞ்சம் அப்நார்மல் கேரக்டர் சொல்ல. அந்த நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பவே பார்த்துருப்போம், சில பேர் இந்த பிராண்டட் சொன்னாலே அப்படி பின்னால போயிருவானுங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் போட்டிருக்கிறது ஒரு டிசார்ட் பிராண்டட் வாட்ச், அதனால அவருக்கு வேர்த்தா கூட அதை கழட்ட மாட்டாராமா, அந்த மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க படத்தில். ஸோ இப்போ பேக் டு நம்ம ஹீரோ சைட் போகலாம். நம்ம ஹீரோவோட அப்பா வந்து நம்ம ஹீரோ அவ்வளோ சொல்லியும் கேட்கல, அவருக்கு வந்து இன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து கார்டு ஒரு பத்து காடையாவது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெருங்கி அவங்களுக்கு கோயிலில் போய் முதல்ல வைக்கிறாரு, முதல் காடை அர்ச்சனை பண்ணுறாரு. அப்படியே அவருக்கு நெருங்கி அவங்களுக்கு ஒருத்தருக்காக வச்சுட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வரதராஜன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் கார்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே இப்போ நம்ம வந்து அடுத்த சைடு பார்த்தோன்னா நம்ம அந்த அம்மா பையன் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவனுக்கு ஒரு கால் வருது, அவனோட ஃப்ரெண்டு கூப்பிடுறான் வாடா அப்படின்ற மாதிரி. அவனும் அவசரமாக கிளம்புறப்போ அவனோட சித்தி வராங்க, அவன் சித்தி சித்தியோட பையன் வந்து குடிச்சிட்டு சித்தி அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த குடிச்சிட்டு சண்டை போடுற அந்த பையனை என்னன்னு கேள்றா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, நான் என்ன கேட்கறது, நான் சொன்னதும் அவன் என்ன கேட்கவா போகிறான், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கத்திட்டு அந்த பையன் வீட்டிலேருந்து கிளம்பிடுறான். பைக் எடுக்கிறான். பைக் எடுக்கிறப்போ அவனோட மாமா வந்து கூப்பிட்றாரு, டிரைவர் போகிற வழியில் பஸ் ஸ்டாப்பில் விட்டு போயிடுறான் அப்படின்னு. அந்த மாமா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோட அப்பா பார்க்க போயிருந்தாருலேயே வரதன் அவர் தான். இந்த பையனுக்கு பெருசாக விருப்பம் இல்லை கொண்டு விடுறதுக்கு, இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு இதில் வண்டியில் ஏற்றிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம டேரக்டரோட பிள்ளையோட மூவியோட ப்ரெஸ் மீட் நடந்துட்டுருக்கு. நம்ம டேரக்டர் சொன்னதை எதுவுமே கேட்காம அவர் பாட்டுக்கு அவருக்கு தோன்ற மாதிரி பேசுகிறாரு. நம்ம டேரக்டரும் அதுக்கு போயிருக்காரு, ஏன்னா இவன்தான் இவர் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு வந்து நிறைய தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் வருவாங்க, அவரோட ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்து அவரே போயிருக்காராங்க. அங்கே போய் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. பேசுகிறப்பே நம்ம மீடியா சொல்லவே வேண்டாம், ஒன்றும் இல்லாததே ஊதி பெருசாக்கிடுவாங்க, யூடியூப் தம்ப்னெயில் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஒன்றும். அந்த மாதிரி தான் இந்த ப்ரெஸ் மீட்டை ஒன்றுமே இல்லாத விஷயமா, ஒன்றுமே இல்லாத விஷயம்னு சொல்கிறதுக்கு இல்லை, சில இருந்தாலும் அதை வந்து இருந்ததை விட 100 மடங்கு பெருசாக ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய போர்க்களமே உண்டாக்குறாங்க. படத்தோட ஹீரோயினாக வந்து அஞ்சு வராங்க, அஞ்சு கொரியன் மலையாளி அவங்க வராங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக படத்தோட ஹீரோயின்னா இந்த படத்தோட ஹீரோயின்ல நம்ம டேரக்டரோட பையன் எடுக்கிறாரு அந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு ஒரே டான்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. பட் நம்ம டேரக்டரோட பையன் வந்து அந்த மாதிரி இல்லைன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காரு, இந்த மாதிரி மீம்ஸு வீடியோஸு தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் டென்ஷனில் இருக்காரு. அப்படி இருக்கப்பவே நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு கார் எடுத்து அது வந்து வெளியே முட்டிடுறாங்க. ஸோ அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம டேரக்டரோட பையன், டேரக்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர், அப்புறம் அவரோட நம்ம டைரக்டரோட பையனோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் நாலு பேர் ஒரு கார்ல போறாங்க, ரெட் கலர் வோல்ஸ்வாகன் கார். அப்படி இருக்கப்பவே அங்கே ஒரு பிராண்டட் மெம்பர் இருக்காரு இல்லையா, பிராண்டட் மெம்பர்ஷிப் வச்சுட்டு அவர் வந்து ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்போ அவரோட டிசர்ட் வாட்ச் பற்றி அந்த அவரோட ஒய்ஃபோட ஃபேமிலியில் ஒரு பையன் கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார், நான் உனக்கு வேறு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. எவ்ரி திங் ஃபைன், நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் மூணு நாளில் கிளம்ப போகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து காரில் கிளம்புறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, கடலூர்லேருந்து சென்னை போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அப்படி இருக்கப்போ நம்ம இவர் வந்து ஒரு 4 lakh டைமண்ட் நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை வந்து நம்ம அவரோட ஒய்ஃப் வந்து போட்டிருப்பாங்க. போட்டிருக்கப்போ இவரோட ஃபேஸ்புக்கில் அந்த பிக் போட்டிருப்பாரு. அதோட கமெண்ட்டில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கேர்ள். ஸோ அதுக்கு பார்த்து கடுப்பான இவங்க வந்து டக்குனதை கழட்டி வைப்பாங்க. என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து வேர்க்குது, எனக்கு போட விருப்பம் இல்லை, நான் அப்புறம் போடுறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஆடம்பரம் பிராண்டு பணத்து முறை இதெல்லாம் வந்து அவ்வளோக்கு இல்லை, ஆனால் அவருக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே அது வந்து ஒரு ஒத்து போகாத விதமாகவே இருந்துட்டு இருக்கு. மூஞ்சி எப்போவும் ஒரு நினைவு வச்சுக்காங்க அந்த பொண்ணு. ஸோ இவங்களுக்குள்ளே இந்த
ஆர்கியூமெண்ட் வந்து பெருசாக போயிட்டுருக்கு, நீ வந்து என்ன இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஹெவி ஆர்கியூமெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கெரியர் இருக்குது, அவள் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், அவளோட கெரியருக்கு வந்து இவர் பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. அவங்களுக்குள்ள ஒரு ஹெவி ஆர்கியூமெண்ட், ஒரு ஹைவேல அப்படி போயிட்டுருக்காங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோ வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பாவை காணும். முதல்ல வழக்கம் போல டென்ஷன் ஆகிறார், வரட்டும் இன்றைக்கி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் காணலை, ஃபோனும் வீட்டில் இருக்குன்றதும் கொஞ்சம் பயம் வருது. ஸோ தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அவரோட ஃப்ரெண்டு முரளி, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஸோ பைக்கில் அப்படி சுற்றி தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்காத, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் இருக்கு, அந்த அம்மா பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பையன் வந்து இவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க இல்லையா, கூட்டிகிட்டு வரவன் அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணனால வழியிலே இறக்கி விட்டுறான். இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து 100 மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு, நடந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே போய் உட்காந்து புலம்புறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபுல்லாக குடிக்கிறான். அப்படி அவன் சைடில் இருக்க இவன் இந்த தாய்வர் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அப்படி நடந்து போகிறார் ரோட்டில். எல்லாமே ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த வோல்ஸ்வாகன் ரெட் கலர் காரு, இவங்களோட ஒயிட் கலர் க்ரீட்டா, இவங்க எல்லாருமே அப்படி ஒரு ஹைவேல வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து அந்த ஹைவே கிராஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த ஒயிட் கலர் க்ரீட்டா அந்த பிராண்டட் பையன் இருக்காங்க இல்லையா, அவனோடது வந்து இடிச்சிருது. இடிச்ச ஒரு ஸ்பாட்லயே அவுட்டு இறங்கி பார்த்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம பயந்து அங்கேருந்து ஓடிடுறான் காரை எடுத்துட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு. சவுண்ட் கேட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் கவனிச்சுட்டு அப்படி விட்டுட்டாங்க என்னன்னு கண்டுக்காம. அப்படி இருக்கவே பின்னால் நம்ம டைரக்டரோட பையன் கார் வருது. ஆனா அவன் எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி அங்கே பாடி கிடக்கிறதாவது சைடில் நிப்பாட்டி ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம், போலீஸ் கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். அதுக்குள்ளே அகைன் சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்து இவன் தான் இடிச்சிட்டான், ஃபுல் குடிச்சிட்டான் அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. மீடியாலாம் வந்துடுறாங்க, ஃபுல்லாக பெரிய இஷ்யூ ஆயிடுது. அப்படியே இவன் தான் எல்லாமே பண்ண மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிடுறாங்க, பணக்கார வீட்டு பையன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து இன்டர்வல் போட்டுடுறாங்க, படத்தோட இன்டர்வல்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து மொத்தமாகவே படம் வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் சுற்றி சுற்றி நடக்குது. 4-5 இடத்துல நடந்துட்டு இருந்த எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் கனெக்ட் ஆகி அந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பையன் தண்ணி அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு கூட பைக்கில் வந்துட்டு இருக்கப்போ என்ன ரோட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு போனால் அவனோட மாமா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தா இவன் அங்கே வழியில் விட்டு வந்தான் இல்லையா, அவர் இறந்துட்டாரு. அதான் நம்ம ஹீரோட அப்பா ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. இவனோட மாமா புலம்புறாரு, உன்னை நம்பி விட்டதுக்கு நான் கொண்டு விட்டு இருந்தா கூட அவன் பொழைச்சிருப்பானே அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து போலீஸ் போய் தகவல் சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு, அங்கேருந்து அழுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டைரக்டரோட பையனை வந்து வேற கார்ல ஏற்றிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனாலும் மீடியா யாருமே விடுறதா இல்லை, ஏன்னா அவன் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்கே வந்துட்டாங்க. அவனோட அப்பா வந்து வாழ் ஆயிர பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நாம அதுக்கு விருப்பப்படல, இல்ல நான் வரல, நான் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம நாட்டோட இது தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். எல்லாரும் பேசுறத பார்த்து கடுப்பாய் இவன் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறான். கடைசியில என்ன பண்றேன்னு தெரியாம ஃபேஸ்புக் லைவ் போறான், நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க பேசுறான். அதையே ட்ரோல் பண்ணி போடுறாங்க. ஆக்சுவலாக இவன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லியிருப்பானா, அந்த அழுகை கண்ணீர்லாம் வராது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். இப்போ அழுறான் இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரோல் பண்ணி ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் போடுறாங்க. எல்லாத்தையும் பார்த்து வெக்ஸ் ஆகி மறுபடியும் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போகிறான். அதில் வந்து பேட் வேர்ட்ஸில் திட்டுறான், இந்த மாதிரிலாம் பண்ணுறான். பட் ஸ்டில் யாருமே அதை கண்டுக்கல. அதையுமே எல்லாருமே ட்ரோல் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க, மீமு வீடியோஸு அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம பிராண்டட் மெம்பர் இடிச்சிட்டார் இல்லையா, இடிச்சு கொலை பண்ணிட்டார், அவர் வீட்டுக்கு போயிட்டார், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அவரோட ஃப்ரெண்டு சென்னையில் அட்வொகேட் ஒருத்தர் இருக்கா, அவனை கூப்பிட்டு கேட்டான், இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே பார்க்குறான். இவன் வெளியே வந்து இந்த இவன் தான் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ நம்ம வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்படியே வந்து ஒரு போலி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எங்களோட கார் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு நைட் அப்படி ஒரு மாதிரி அரசல் புரசலாக போயிருது. அடுத்த நாள் காலையில் இந்த இவரை வந்து தேடி வராங்க. போலீஸ்காரங்க வந்தது இவர் பயத்தில் அப்படி நின்றுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டால் போலீஸ்காரங்க வந்து ஜென்ரல் என்கொயரி தான், ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு கூப்பிட இவர் வந்து பதட்டத்தில் ரொம்ப கத்துறாரு. உடனே போலீஸ்காரர் கடுப்பாய் அவரை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போயிடறாரு ஸ்டேஷனுக்கு. அவர் ஃப்ரெண்டு தான் வக்கீலாச்சே, உடனே வக்கீல் அங்கே போகிறாரு. போய் அவரை பேசி கூட்டிகிட்டு வந்துடுறாரு, வெளியே வந்துடுறாங்க. எவ்ரி திங் ஃபைன் தான். பட் ஸ்டில் இவருக்கு வந்து வாழ்க்கையில் அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரிய வருது. இவர் வந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்ருக்காரு. இன்னொரு சைடு நம்ம டைரக்டரோட பையன் வந்து ரூமில் டென்ஷனில் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் அவனோட ஃப்ரெண்டை வந்து வெளியே அனுப்புகிறான். வெளியே அனுப்புகிறப்ப பார்த்தா கீழே ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, கத்துறாங்க விளாட்றாங்க. என்னன்னு பாக்கல போய் பார்த்தா கீழே வந்து அவங்க அஞ்சு இருக்காங்க,
இன்னொரு பக்கம் அப்பாவோட டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் மொத்தமாக அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காடுறாரு. ஹீரோயின் டக்கு நாங்கள் இருந்து எழுப்பி போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருது. கடைசியில் நம்ம ஹீரோ வந்து கெடுப்பாயி நம்ம ஹீரோயினை கழுத்து பிடிச்சி வெளியே தெளிகிறார், நீ இப்போ எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி. இப்போ தான் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து விடுறாங்க. அதான் அவங்க அம்மா வந்து ஏன் மூஞ்சி சுழிச்சிக்கிறாங்கன்னு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வந்துச்சு இல்லையா, அதோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னா இவர் வந்து பொண்ணு பார்க்க அவங்க அப்பா கூட போயிருந்த டைமில் இவர் அவங்க அப்பா கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுறாரு இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்டாங்களாமா இப்படி விழுற பையன் நாளைக்கு ஒன்று வெளியே தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு சண்டை வருது. இதனால தான் அவங்க இன்றைக்கி வரையும் பேசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் நிறையா திட்டுறாங்க, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, மற்றவங்க தான் எல்லா தப்பும், நீ சொல்கிறத புரிஞ்சிக்கல, நீ சொல்கிறத புரிஞ்சிக்கலன்னு சொல்கிற, நீ யார் சொன்னதை புரிஞ்சிக்கிட்ட, நீ யார் சொன்னதை கேட்ட, இந்த மாதிரி சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க அவங்க அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவங்க கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தார் அப்படிங்கிறத. ஏன்னா அவங்க அப்பா வந்து சாப்பிடு அப்படிங்கிறத சொல்கிறது கூட பயந்து தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க அப்பா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதை வந்து இங்கே சொல்லி புரிய வைக்கிறாங்க அவருக்கு. இன்னொரு பக்கம் அந்த அம்மா பையன் அவர் பாதியில் விட்டுட்டு போனார் இல்லையா, அவர் வந்து இங்கே வந்திருக்காரு. ஏன்னா அவன் மாமா இங்கே தானே இருக்காரு. அவரோட மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு, ஐயோ நம்ம விட்டதுனால தான் இவர் இறந்துட்டாரு, நம்ம வந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பில் விட்டுருந்தோம்னா இவருக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து அவர் மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு டென்ஷனாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றுறாரு இல்லையா, அங்கே வந்து காப்பாற்றினாலும் அங்கே வந்து என்னென்னா காம்பன்சேஷனுக்கு 20 lakhs கேட்குறாங்க. வக்கீல் அப்படியே அவரோட ஃபீஸ் ஒரு 3 lakh அப்படிங்கிறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா ஃப்ரெண்டு நினச்சா இவனும் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. வீட்டுக்கு வந்து வந்து ரொம்ப மனசுடைஞ்சு என்ன பண்ணுறதுனே தெரியாது யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 20 lakhs காம்பன்சேஷன் கொடுக்க காசே இல்லை. மனசுடைஞ்சு கடைசியில் ஒய்ஃப் கிட்டே சொல்றாரு, இதுலேருந்து வெளியே வர என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப அவரோட எல்லாத்தையுமே விட்டுறாரு. அவரோட டெஸ்ட் வாட்சை கழட்டி போட்டுறாரு, அவரோட பிராண்டை விட்டுறாரு, 10 lakhs போய் ஃப்ரெண்டு கிட்ட கடனா கேட்கறாரு. இந்த மாதிரி அவர் எதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இருந்தாரோ எல்லாத்தையுமே பண்றாரு. ஃப்ரெண்டு வந்து வெளியே 3 பைசா வட்டி, உனக்கு வந்து 2 பைசா வட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லி அவரோட ஒய்ஃப் கிட்ட அழுறாரு. ஒய்ஃப் அதுக்கப்புறம் அந்த படத்துலேயே அவங்க அப்பதான் ஒரு சிரிச்ச முகமா வராங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதி, அவருக்கு வந்து அறிவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து மனசு மாறுது, நம்ம தான் நம்ம பண்ணதான் தப்பு, நம்ம மேலே தான் தப்பு இருந்திருக்கு, நம்ம வந்து சரியாக இருந்துக்கல, நம்ம வந்து பாசம் வச்சுருக்கோங்கிறதுக்காக அதை வந்து நம்ம இப்படி கோவப்பட்டு காமிச்சா யாருக்கும் புரியாது, நம்ம பாசத்தை எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீரோக்கு புரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம டைரக்டரோட பையன் வந்து புரிஞ்சுக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணலை அவ்வளோதான், நம்ம வந்து யாருக்கும் அதை ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரெஸ் மீட் உடனே வைக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டில் போய் சொல்கிறாரு, நான் இந்த தப்பு பண்ணலை, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கிடையில் நம்ம ஹீரோட அப்பாவை கொண்டு போகிறதுக்கு ஐஸ் பாக்ஸ் கொண்டு வரதுக்கு வழி சொல்கிறதுக்கு நம்ம அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த அம்மா பையன் அவன்கிட்ட சொல்கிறாரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இவன் வழி சொல்கிறான், அந்த ஐஸ் பாக்ஸ் கொண்டு வந்தவனால கரெக்டாக கொண்டு வர முடியல, அதில் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ரோட்லேயே. ஹீரோட ஃப்ரெண்டு போய் எல்லாம் காம்பன்சேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு கடுப்பில் திட்டிடுறாரு, உங்களால் முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்கள், இல்லை தப்பு பண்ணிட்டா சாரி சொல்லுங்கள், அதை விட்டுட்டு ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அது அவருக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அவரோட லைஃப்பில் தான் நடந்துருச்சு. அவர் வந்து அந்த பெரியவரை கொண்டு பஸ் ஸ்டாப்பில் விட்டுருந்தா நம்ம ஹீரோட அப்பா இறந்துருக்க மாட்டார் இல்லையா. ஸோ படத்தோட முடிவில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பண்ண தப்பை வந்து யார்கிட்ட சாரி கேட்கணுமோ யார்கிட்ட சொல்லணுமோ அதை வந்து சொல்லி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன இறங்கி போகிறாங்க. அவங்க வந்து மனுஷனாக அதுக்கப்புறம் தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க மாதிரி படத்தை காமிக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் அந்த மாதிரி முடிக்கிறாங்க, ஒரு சென்டிமெண்டலாக பாவமாக ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக முடிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு சோகத்துலேருந்து அப்படியே ஒரு வெளியே வர மாதிரி படத்தோட கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. அப்படி இருக்க கடைசியில் வந்து நாசர் பேசுகிற மாதிரி ஒரு நிமிஷம் வருது, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும், வாழ்க்கை வந்து என்றைக்குமே ஒரே சான்ஸில் யாரையும் விடுறதில்ல, அந்த செகண்ட் சான்ஸில் நம்ம பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து புதுசாக நம்ம ஆரம்பிக்கணும், பழச நினச்சி நம்ம வந்து தோன்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக சென்டிமெண்டலாக போனாலும் ஒரு நல்ல கருத்து, ஒரு மீடியம் ஸ்டேஜ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு நல்ல கருத்து. எல்லாருமே அவங்க வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரெஸ்டாக தான் ஓட்டுறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதோ இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.